தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஐயா, நன்றிம்மா. அடுத்த உரையாளருக்கான நேரம் இது. ரொம்ப மகிழ்ச்சி. பயிற்சியாளருக்கு, நட்பிற்கு, ஷர்மிளா அம்மாவுக்கு சிறப்பு தேங்க்யூ நன்றி. சார். அடுத்த உரை என்னன்னா மலாலா. நம்ம காலையிலிருந்து மாணவர்களுக்கு நன்னெறிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பல்வேறு விதமான நற்பண்புகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவருடைய வாழ்வியல் விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது செய் செய்யின்னு செஞ்சவங்க யாரா இருந்தாங்கன்னா, செயல் செய்தவர்களின் தீரமான வாழ்வுகள் பகிரப்பட்டால் இன்னும் அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் என்ற ஒரு நிலையில ஒருவரின் வாழ்வு இங்கே பகிரப்படுகிறது. மலாலா இதை பகிர நம்மோடு இணைந்திருக்கிறார் திருமிகு சி விவேகானந்தன் ஐயா அவர்கள், பொறிஞர், திறன் பயிற்சியாளர், செயற்பாட்டாளர். திருச்சியிலிருந்து அவர் பல்வேறு விதமான செயல்பாடுகள் தம்மை இணைத்துக் கொண்டு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உலகமெங்கும் மனிதம் விதைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல நிலையில், நல்ல இளைஞராக அடுத்த தலைமுறையை உருவாக்கும் ஒரு மிகப்பெரிய பணியில் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஐயாவுடைய வருகைக்கு நன்றி ஐயா. இது உங்களுடைய நேரம் ஐயா, நான் உங்களுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காள தமிழ் என்ற சங்கை முழங்கு என்ற பாரதிதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு இணங்க அனைத்து அவையில் உள்ள அனைத்து ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த தான் அகாடமி டாக்டர் திருமலைதாசன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அந்த அமைப்பை சேர்ந்த மனிதர்களுக்கும், மற்றும் எனக்கு ஏற்கனவே பரிச்சயமாயிருந்த தங்கம் சாய்ராமம்மா, அப்புறம் திருப்பத்தூர் வாகித் ஐயா, மற்றும் இன்னும் அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னோட உரையை தொடங்குகிறேன். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை பிகிலும் கற்கை நன்றே அப்படின்னு நம்ம ஔவையார் சொன்னதை சொல்லுவோம் நம்ம. ஆனா வந்து தலை துப்பாக்கியை வச்சா கூட நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீர பெண், ஒரு 12 வயசுல ஒரு பெண்ணு வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற, அதுவும் போக வந்து ஒரு ஒரு நாட்டுல வந்து பார்த்தோம்னா அந்த தாலிபன்கள் வந்து பெண்களுக்கு வந்து படிப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள துப்பாக்கி வச்சு உன்னை கொன்றுவே, நீ படிக்க கூடாதுன்னு சொன்னாலும் நீ துப்பாக்கி வச்சு என்ன கொண்டாலும் வர, நான் படிச்சுதான் அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீர பெண்ணை பத்தி ஒரு சின்ன ஒரு ஒரு உரை தான் இன்னைக்கு நான் ஆற்றணும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சு இல்லை சார்? ஓகே. ஸோ எப்பயுமே வந்து ஒரு பேனா, ஒரு புத்தகம், ஒரு ஆசிரியர் இந்த உலகத்தையே மாத்த முடியும். ஒரு ஒரு குழந்தை, ஒரு பேனா, ஒரு புத்தகம் எப்போதும் இந்த உலகத்தை மாற்ற அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் மலாலாவோட ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அப்படிதான் வந்து அவங்களோட இதை ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா வந்து இதுல வந்து ஓகே அது அதுதான் அவங்களோட ஃபேமஸான கோட். அவங்க வந்து மலாலா வந்து 1997 அவங்க பிறந்தாங்க. 97 பிறக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா எப்பயுமே வந்து ஒரு ஒரு அந்த அதாவது அந்த அவங்க அப்பாவுக்கு வந்து முதல் பொண்ணு. அவங்க எப்பயுமே அதிகாலையில பொண்ணு பிறந்துச்சு அப்படின்னா வந்து அதிகாலையில குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஒரு ராசி படி பார்த்தா ரொம்ப நல்ல ராசின்னு சொல்லுவாங்க. ஆண்களா பிறந்தா ரொம்ப பெரிய ராசின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணா பிறந்தாலும் அவங்க அப்பா வந்து கொண்டாடின ஒரு நபர். ஏன்னா வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்தோம்னா திருமணம் அப்படின்றது எப்படின்னா அந்த நாட்டுல வந்து பாகிஸ்தான்ல தான் அவங்க பிறந்தாங்க. இவங்க பிறந்தது பாகிஸ்தான் தான். இவங்க வந்து ஒரு லவ் மேரேஜ் அப்படின்றது ரொம்ப ஒரு ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு இருக்கிற சமுதாயம் அது. ஆனா அவங்களோட இதுல வந்து லவ் மேரேஜ் பண்ணி பெண் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பமே கொண்டாடின தருணம்னு இருக்குல்ல, அது மலாலா. மலாலான்ற ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு பேர் காரணம் என்னன்னா வந்து ஏற்கனவே மலாலான்னு ஒருத்தவங்க வந்து விடுதலை போராட்டத்துக்கு ரொம்ப நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய போராட்டங்களை முன்னெடுத்த நபர். அந்த நபரோட நினைவுல தான் வந்து இவங்களுக்கு மலாலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. எப்பயுமே வந்து பார்த்தோம்னா இது இவங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு எப்பயுமே ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் உங்களுக்கு இருக்கும். அந்த துணிச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து திருக்குறான்ல எங்கேயாவது எழுதியிருக்கா பெண் படிக்க கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட ஒரு குழந்தை இது 11 வயசுல தாலிபன்களுக்கு எதிராக வந்து தன்னோட முழக்கங்களை ஆரம்பிச்ச ஒரு பெண். அதாவது வந்து பள்ளிகளை இடிச்சாலும் சரி, எதை எது பண்ணாலும் தரையில் உட்காந்து படிக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு புத்தகம் வேணும், ஒரு படிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கல்வி தான் எல்லாத்துக்கும் ஒரு குழந்தையோட முதல் உரிமை அப்படின்னு சொல்லி, இது யாரால் மறுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு நபர். அதாவது இந்த உலக தலைவர்களை பார்த்து அவங்க வச்ச முதல் கேள்வி என்னன்னா, எங்களுக்கு கல்வி கொடுங்க. அதாவது பெண்களுக்கும் கல்வி வேணும், கல்வின்றது மறுக்கவே படக்கூடாது, கல்வின்றது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொன்ன ஒரு நபர் தான் நம்மளுடைய யூசுப் மலாலா யூசுப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மலாலா அப்படின்னு சொல்கிறப்ப என்னென்னா ஒரு ஹியூமன் ஆக்டிவிஸ்ட். அவங்க ஒரு எஜுகேஷன் வந்து எப்பயுமே ஒரு நாட்டில் வந்து டெவலப்பிங் ஒரு வளர்ந்த ஒரு நாட்டில் வந்து
கல்வின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த கல்வியை வந்து எல்லாருக்கும் கொடுங்க. இங்க வந்து உலகத்துல வந்து பெண்கள்ல 2/3 பெண்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டு இருக்குது அப்படின்றத வந்து அவங்க வந்து ரொம்ப கல்வி இந்த மூணு 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 மடங்குல வந்து 2 பெண்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்படுது. உலகத்துல வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு 2/3 ஆஃப் மக்கள் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்காங்க, மீதி யாருக்கும் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்து அவங்க நிறைய பண்ண விஷயம் தான் இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து அந்த ஹியூமன் ஆக்டிவிஸ்ட் அவங்க பண்றப்ப வந்து ஏகப்பட்ட இன்னல்கள் பண்ணாங்க. அவங்க எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல வந்து ஒரு புனை பெயர்ல தான் வந்து கட்டுரைலாம் எழுத ஆரம்பிச்சாங்க. கட்டுரை எழுத ஆரம்பிக்கிறப்ப பிபிசியில வந்து அவங்க கட்டுரைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்கும் வந்து எங்க நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எங்க நாட்டுல கண்டிப்பா வந்து கல்வின்றது வேணும், எங்க நாட்டு குழந்தைகளுக்காக மட்டும் கேட்கல உலகத்துல இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பா கல்வி வேணும், பெண் கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு கல்விதான் ஒரு மனிதனை மனிதனா மாத்தும், பிளஸ் இந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு அமைதியான உலகத்தை ஆக்கணும்னா அதுக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து கல்வி அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சுட்டு இன்னும் இருந்துட்டு இருக்க ஒரு நபர் தான் நம்ம மலாலா. அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க வந்து மலாலா வந்து ஜூலை 12, 1997 வந்து பாகிஸ்தான்ல பிறந்தாங்க. ஒரு மிங்குரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் பிறந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அது வந்து ஆப்கானிஸ்தான் எல்லை, அதாவது தாலிபான்ஸும் இருப்பாங்க பாகிஸ்தான்ஸும் இருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க பிறந்தாங்க. அவங்க பிறந்தப்ப தான் ஏற்கனவே சொன்னாங்க அவங்க அப்பா வந்து பயங்கர கொண்டாட்டி தருந்தாங்க. அவங்க அப்பாவே வந்து அவர் பெரிய வந்து ஒரு நிறைய பள்ளிக்கூடங்களை வச்சு நடத்தினவர், கல்வின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத குழந்தைக்கு சொன்னவர். அந்த குழந்தை வந்து முத முதல் வரப்ப என்னன்னா என்ன யாரோ டாக்டர் ஆகும்னு சொன்னிச்சு. பட் ஆனால் அவங்க அப்பா சொன்னாங்க நீ ஒரு பெரிய பொலிட்டீஷியன் ஆகணுன்றதா என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நைட்டு வந்து சின்ன பிள்ளைகிட்டே வந்து அவங்க வந்து பாலிடிக்ஸ் பத்தி நிறைய பேசுவாங்க. ஸோ இதுதான் எப்பயுமே வந்து அரசியல்ன்றது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலோ நம்ம வந்து நம்ம அந்த அரசியல் இல்லாமல் நம்மள நம்ம இல்லாமல் அரசியல் இல்லை அப்படின்றத உணர்ந்த ஒரு மனித ஒரு உணர்ந்த பெண் தான் நம்ம மலாலா. நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான். அவங்க வந்து அவங்க இஸ்லாமிய முறைப்படி அவங்க அம்மா எப்பயுமே ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவாங்க. இவங்களும் வந்து அந்த முறைகள் எதுவும் மாற்றவே இல்லை. அதனாலதான் தாலிபான்கள் வந்து பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்றப்ப வந்து எந்த திருக்குறான்ல எந்த இடத்துல பெண்கள் படிக்கக்கூடாது, எந்த இடத்துல பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு கேட்டதுனாலதான் அவங்களால அதை பதில் சொல்ல முடியல. துப்பாக்கியை கட்டினாலும் இவங்க பயந்துருவாங்கன்னு பார்த்தாங்க. துப்பாக்கியெல்லாம் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, அதை விட முக்கியமானதுதான் நம்மளுடைய கல்வி, அதாவது கத்தி முனையோட பேனா முனை பெருசு அப்படின்றதுக்கு வாழும் எடுத்துக்காட்டியாருன்னு நம்ம யூசுப் மலாலா தான், மலாலா யூசுப் தான். ஏன்னா வந்து அந்த அவங்களுடைய எழுத்து தான் வந்து உலக மக்களை வந்து பாகிஸ்தான் போய் செய்து திருப்பிச்சு. அவங்களுடைய எழுத்து தான் வந்து கல்வியோட முக்கியத்துவத்துக்கு வந்துச்சு. இது என்னமோ அவங்க அப்பா சொல்லி கொடுத்து அவங்க சொன்னாங்களாம் கிடையாது, நேச்சுரல் டேலண்ட் அவங்ககிட்ட நிறைய இருக்குது. ஏன்னா வந்து இது நோபல் பிரைஸ் கொடுக்குறப்ப வந்து இப்படி பேசினா 2 வருஷம் தான் அவங்க ஆக்டிவிஸ்டா இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நீ நோபல் பிரைஸ் கொடுத்தீங்கன்னு கேட்கறப்ப அந்த நோபல் பிரைஸ் கொடுத்தவரோட ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த தலைவர் என்ன சொன்னார்னா வந்து மலாலாக்கு நோபல் பிரைஸ் தேவையில்ல, நோபல் பிரைஸ்க்கு மலாலா தேவை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த ஸ்லைட்ல நம்ம வந்து டீட்டெயிலா அடுத்த செஷன் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து என்னன்னா கரெக்டாக அவங்க 12 வயசு இருக்க சமயத்துல வந்து என்னன்னா அவங்க வந்து அப்ப இருக்கிறதுல பள்ளிகளை வந்து குண்டு வச்சு வெடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய வெடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிறைய பேர் அந்த உயிர் பயத்தினாலே நிறைய பேர் வந்து பள்ளிக்கு போகக்கூடாது அப்படின்ற முடிவு எடுத்த ஆண்களும் இருந்தாங்க, பெண் அது குழந்தைகள் ஆண் குழந்தைகளும் இருந்தாங்க, பெண் குழந்தைகளும் இருந்தாங்க. பட் அதை எதையுமே அவங்க கன்சிடர் பண்ணல. அவங்க வந்து அப்பவே வந்து நிறைய வந்து எழுத ஆரம்பிச்சாங்க, நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தான்ல ஏகப்பட்ட கையெழுத்து இயக்கங்கள் நடந்துச்சு. 500,000 மேலப்பட்ட கையெழுத்துகள் வாங்கப்பட்டன. ஏன்னா வந்து படிப்பு அப்படின்றக்காக இவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பாகிஸ்தான் ஃபுல்லா வந்துச்சு. ஸோ இத்தனை பேர் வந்து படிப்பு வேணும் அப்படின்னு கேட்டனால வந்து இதை வந்து நிறைய ஆட்சியாளர்களால இல்லை தீவிரவாத இயக்கங்கள்னாலேயோ மற்றவர்களாலோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு தான் அவங்களுக்கு லைஃப் த்ரெட் கொடுத்தாங்க. நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து என்னன்னா இப்ப வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்கூல் கிடையாது, அவங்க பேச முடியாது அப்படின்னு வர்றப்ப வந்து என்னன்னா அவங்க பிளாக்ல எழுத ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு புனை பெயர் எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்ப என்னன்னா வந்து சோழப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனை பெயர். அந்த சோழப்பூல வந்து அவங்களுக்கு இருக்கிற என்னென்ன சிக்கல் இருக்கு, அவங்களுக்கு கல்வியில் என்னென்ன சிக்கல் இருக்கு, அப்புறம் மற்ற நாடுகள் என்னென்ன சிக்கல் இருக்கு, மற்ற குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இப்போ வந்து கல்வி ஏன் மறுக்கப்படுது, அந்த கல்வி வரணும் எல்லாருக்கும் வரணும்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுல இவங்களோட பங்கு மிக முக்கியமானது. ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு உலகத்தை மாற்றணும் அப்படின்னா வந்து அவரை
அதாவது என்னன்னா அவங்களுடைய கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத இவங்க எப்பயுமே இது பண்ணாங்க. பிளஸ் பெண்களுக்கான ஒரு உரிமைகளை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றதுல இவங்களோட பங்கு நிறைய இருந்துச்சு. இதை பார்த்து இவங்களோட எழுத்தை பார்த்து அதாவது உலக நாடுகள் எல்லாம் இவங்களை திரும்ப ஆரம்பிச்சது அவங்களோட எழுத்துக்கள்னால தான். ஸோ அப்போ வந்து அந்த எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். அதாவது என்னன்னா 2014 ஜூலை 14 நாள் வந்து மலாலா டேனே கொண்டாடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் வந்து அடுத்த ஸ்லைட்ல அது வரும், அடுத்த ஸ்லைட் தான் சார். ஸோ இவங்க வந்து என்னன்னா ஹியூமன் ரைட்ஸ் அட்வொகேசி ஃபார் எஜுகேஷன் ஃபார் உமன் இன் பாகிஸ்தான். ஸோ இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பாகிஸ்தானுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் பண்ணணும், உலகத்துக்கு ஃபுல்லாக பண்ணணும். குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகளில் நிறைய குழந்தைகளால் படிக்க முடியாமல் இருக்கு, அதெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும். வேற எந்தெந்த இடத்துல குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அவங்க தேடி திருப்பி பார்த்து அதுக்குரிய குரல்கள் வந்து இங்கேருந்து கொடுக்கப்பட்டன. ஆக்சுவலாக வந்து இந்த பதின் பருவத்தில் எல்லாரும் வந்து விளையாட்டு அப்படின்னு இல்லாமல் வந்து ஒரு கல்விக்காக போராடினதில் இவங்களுடைய பணி அளப்பரியது. அதே மாதிரி என்விரான்மெண்ட் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் வந்து ஸோ வி ஆர் வாட்சிங் யூ அப்படின்னு உலக தலைவர்கள் பார்த்து கேட்ட ஒரு கேள்வி அந்த பொண்ணு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவங்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும் என்னன்னா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு கல்வியெல்லாம் கிடைச்சிருது. அப்போ அந்த கல்வியோட முக்கியத்துவம் தெரிஞ்ச மனிதர்களுக்கு கல்வின்றது கிடைக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். இந்த இடத்துல நம்ம அதை வந்து நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம், அதான் முக்கியமானது. ஆக்சுவலாக வந்து இதை வந்து அந்த தாலிபான்ஸால் அவங்களால இதை வந்து ஏற்றுக்கவே முடியல. இப்படி வந்து ஒரு பெண் பேசுறது, ஒரு பெண் குரல் கொடுக்கறது நம்மளுடைய அடிப்படை சித்தாந்தத்துக்கு மாறுபட்டிருக்குது அப்படின்றனால அவங்க வந்து இந்த பொண்ணை வந்து ரொம்ப ரொம்ப டார்கெட் பண்ணி இந்த பொண்ணுக்கு எவ்வளோ கூட தொல்லை கொடுக்குமோ அவ்வளோ கூட தொல்லை கொடுத்து பண்ணாங்க. அதுக்கு அடுத்த ஸ்லை அடுத்த அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அதாவது கரெக்டாக வந்து இன் அக்டோபர் 2012 அப்பதான் வந்து என்னன்னா வந்து ஒரு ஸ்கூல் பஸ்ல வந்து அப்பதான் வந்து அந்த தாலிபான் சொல்ல புகுந்து அவங்க சுட்டது அப்பதான். அதாவது ஜூலை 14 வந்து மலாலா டேன்னு கொண்டாடுவாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து எல்லாரும் தன் குழந்தைகளுக்கு தன்னுடைய தன்னோட உரிமைகளுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் குரல் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து முடியும் அப்படின்றத வந்து சொன்ன தினம் தான் வந்து மலாலா டே. ஜூலை 14 வந்து 2014 இருந்து உள்ள அதாவது மலாலா டேவை கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. இப்போ வந்து எல்லா குழந்தைகளும் தன்னோட உரிமைக்கு குரல் கொடுக்கறதுக்கு எல்லா இவங்க ஒரு வாதம் எடுத்துக்காட்டுமே சொல்லலாம். ஏன்னா வந்து எங்களுக்கு கல்வி தேவை, நாங்கள் கல்வி எதிரிகளை விட பலம் வாய்ந்தவர்கள், சிறுவர் சிறுமிகள் பெண்கள் மகிழ்ச்சியாகவும் பயனுள்ள வாழ்க்கை வாழவும் தடை போடுவதற்கு போடுபவர்களை விட பலம் வாய்ந்தவர்கள் என்ற அறிவிக்கவும் கொண்டாடப்படுகிறது அப்படின்றாங்க. அப்ப இப்ப இந்த அடக்குமுறை செய்கிறவங்களை விட வந்து நாங்கள் பலம் வாய்ந்தவர்கள், கல்வியோட எதிரின்னு சொல்றாங்கல்ல அவங்க எல்லாரோட வந்து நாங்க பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் தான் வந்து ஜூலை 14 2014. அப்போ வந்து என்னன்னா வந்து அந்த கையெழுத்து இயக்கத்துல வந்து மொத்தம் 2 மில்லியன் கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டது. ஏன்னா வந்து மலாலா வந்து சுட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து எல்லா பாகிஸ்தான் ஃபுல்லா வாங்குறப்ப உலக நாடுகள் ஃபுல்லா இது பண்ணி அவர்கள் அவங்க வந்து எங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், லண்டன்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதே இது அந்த நாட்டுல அரசியல் எப்படி சொன்னாங்கன்னா இவங்க வந்து வெளிநாட்டு நாடுகளோட சக்திக்கு இவங்க வந்து அதெல்லாம் அந்த 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 நாட்டோட குரலை இவங்க ஒழிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு பெண் படிப்புன்னு சொல்றப்ப வந்து இதுக்கு எதிராக எதிர்த்து அவங்களால பேசவே முடியல. இப்ப உலகத்துல ஃபுல்லா வந்து தன்னுடைய தன்னுடைய ஒரு நேர்மையான ஒரு ஒரு குரலுக்காக வந்து உலக மக்கள் எல்லாருமே பண்ணாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது நான் வந்து மறுபடியும் பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக போவேன் நான், சுமார் 57 மில்லியன் குழந்தைகள் வந்து ஆரம்ப கல்வி கற்க முடியாத நிலையில் உள்ளனர். பெண்கள் மட்டும் 32 மில்லியன்கள். அதாவது பாகிஸ்தான்ல 5.1 மில்லியன் மாணவர்கள் பள்ளிக்கே போறதில்லை. பாகிஸ்தான் அரசியலமைப்பு பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் கல்வின்றது அவசியம்னு சொல்றாங்க. ஆனால் வயது வந்ததுல 3/2 பெண்களுக்கு தான் வந்து பெண்களுக்கு கல்வி அறிவே இல்லை. அப்போ 3/1 பெண்களுக்கு தான் கல்வி அறிவு இருக்குது. அப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல தான் வந்து அவங்களோட அந்த சிறு வயதினாலும் அவங்களோட தனது உறுதியான செயல்பாடுனால வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து மலாலா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மலாலாவோட கருத்துக்கள் அவங்கள பிடிக்குன்ற முக்கியம் இல்லை, அவங்க கருத்துக்கள் பிடிச்சி அவங்கள வந்து எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த ஸ்லைட்ல நம்ம வந்து எப்படி சுட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆஃப்டர் ஹி ஆஸ்க் ஹூ இஸ் மலாலா, அதாவது அந்த இதில் வந்து தாலிபான்ஸ் வந்து அந்த வண்டிக்குள்ள வந்துட்டு
யார் மலாலா அப்படின்னா அவங்க வந்து நானா அப்படின்னு சொன்னா வந்து தலையில மூணு தடவை சுட்டிருக்காங்க. எப்பயுமே தலையில சுட்டாங்க அப்படின்னா வந்து என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா அது வந்து ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு நக்ஸலைனா. ஸோ இட் வாஸ் அ மிராக்கிள் ஷீ சர்வ்டு. ஸோ அப்போ வந்து என்னன்னா எல்லாமே வந்து அங்கே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட் வந்து பாகிஸ்தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அடுத்து இங்கிலாண்டில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பழச்சு வந்துட்டாங்க. மூணு வாட்டி சுட்டாலும் அவங்களால இந்த உலகத்துக்கு அவங்களோட தேவை இருக்குதுனால என்னமோ தெரில, அவங்க திருப்பி நம்ம அவங்க வந்து இந்த மக்களுக்காக திருப்பி வந்து அவங்களுடைய குரல் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து எதிரொலிச்சிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து நெக்ஸ்ட் சார். ஸோ இப்பயுமே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஐ எம் மலாலா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. நான் மலாலா அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்களுடைய இது என்ன, அப்படி எல்லாத்தையுமே வந்து அவங்க நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்கள பற்றிய ஒரு இது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம் சார். ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய ஃபண்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து ஒரு தனியா ஒரு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு இதுல வந்து வரக்கூடிய பணத்தை வச்சு உலகத்துல இருக்க எந்தெந்த இடத்துலலாம் வந்து பெண்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்படுதோ, எந்த இடத்துல எல்லாம் பெண்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்கோ அவங்களுக்காக அவங்களுடைய பணம் ஃபுல்லாவே வந்து அந்த வரக்கூடிய பணத்துல இருந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நிறைய பேர் இவங்களால நிறைய பேர் கல்வின்றத வந்து திருப்பி வந்து கல்வி மறுக்கப்பட்ட இடத்துல கல்வி புகுத்தப்படுது, புகுத்தப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து மனிதர்களை மனிதர்களாக அவர்களை அவர்களுக்கு உணர்த்திய ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத பணியில மலாலா இன்னும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் ஈடுபடுவாங்க கண்டிப்பா. அதுக்கடுத்து வந்து என்னன்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வரும். ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உடனே வந்து நிறைய அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து இவங்க நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்குது. எல்லாருக்குமே நமக்கு தெரியும் உலகத்துல வந்து ரொம்ப மதிக்கப்படக்கூடிய ஒரு நோபலான அவார்டுன்னு கேட்டால் அது நோபல் பிரைஸ் தான் அது. ஸோ அப்ப அந்த நோபல் பிரைஸ் வந்து இவங்களுக்கு வந்து அரசு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இவங்களோட 2014 இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்குது. 2013 இவங்களுக்கு வந்து ஒரு நோபல் பிரைஸ் கிடைக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து அப்போ வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இன்னும் இன்னும் நிறைய செஞ்சுக்கணும், செஞ்சாதான் எனக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைக்கும், இல்லைன்னா வந்து கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல வந்து அப்படின்றாங்க. இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் மட்டும் அவங்க வாழ்க்கையில நடந்தது ஷேர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து அவங்க மேடையில ஏறி பேசலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல அந்த மேடையில இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா வந்து மேடையோட மைக்கோட இவங்க ரொம்ப குட்டையா இருப்பாங்க. அதனால வந்து அதாவது இது போன்ற பிரச்சனை வந்து மேடை ஏறினா வரும்ன்றது இருக்குது. பட் ஆனா அதை தாண்டியும் வந்து நான் உயரம் கம்மியா இருந்தா கூட வந்து நோபல் பிரைஸ் பெற்றனால இதெல்லாம் கையாண்டே ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கேன் ஒரு சின்ன ஒரு ஜோக் வச்சுட்டு அவங்க ஆரம்பிப்பாங்க. அவங்க 2014 நோபல் பிரைஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பத்திரிகையாளர் சந்திப்புல இது நடக்கும். பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருப்பாங்கன்னு கேட்டேன்னா அவங்க ஸ்கூல்ல வந்து கெமிஸ்ட்ரி லேப்ல உட்காந்து அவங்க வந்து காப்பரை வந்து காப்பரை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. காலைல 10:30 வந்து அவங்க ஆசிரியர் வந்து வருவாங்க. அவங்க வரல, அவங்க ஆசிரியர் வரலன்றப்ப வந்து நமக்கு இந்த வருஷம் கிடைக்காது போல அப்படின்னு நினைச்சு நான் சின்ன பிள்ளை இன்னும் நிறைய நான் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆசிரியர் இருந்தேன், அவங்க வந்து அதை சொன்னாங்க, எனக்கு உனக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருச்சு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். உலகம் ஃபுல்லா அவங்களுக்கு வந்திருக்கு. யார் யார்கிட்ட இருந்துன்னு கேட்டோம்னா பராக் ஒபாமா இருக்கட்டும், மற்றபடி வந்து அவங்கள பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், எல்லார்கிட்ட இருந்து ஒரு இளம் பெண் அது அமைதிக்காக பிரைஸ் வாங்கினதுன்றது உலகத்திலேயே முத முத நடந்தது அந்த பொண்ணுக்கு தான். பெண் வந்து ஒரு இளம் வயதுல ஒரு முத முத நோபல் பிரைஸ் வாங்கினதுன்னா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணோட வந்து அந்த பொண்ணு வந்து எல்லாரும் கேட்டாங்க 2 வருஷம் செஞ்சதுக்கு இவ்வளவு பெரிய நோபல் பிரைஸ் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா உடனே அந்த தலைவர் வந்து ரொம்ப கோவப்பட்டுருவாரு, இது குழந்தைக்கான பிரச்சனை, குழந்தைக்கான பிரச்சனையில மலாலா தான் நம்பர் 1, மலாலால வந்து ஒரு 3 மொழி பேச முடியும், ஃபர்ஸ்ட் 2 இங்கிலீஷ் உருது இதெல்லாம் பேச முடியும், அதாவது அவங்க தந்தைட்டு இருந்து அவங்க நிறைய கத்துருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க தந்தைட்டு இருந்து கற்றுக்கிட்டு தான், ஆனா முத முத வந்து அவங்க வந்து ஒரு மருத்துவர் ஆகணும்னு நினைச்சாங்க. ஆனா அவர் வந்து ஒரு அரசியல்வாதியை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்துறதுனால இவர் வந்து அதோட ரொம்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டெய்லி நைட் வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்க வந்து அரசியல் பத்தி பேசுவாங்க. 2008 வந்து பொது மேடையில வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2014 தான் அவங்களுக்கு வந்து அவார்டு கிடைக்குது. 2008 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளூர் செய்தியில எல்லாம் வந்து அவங்க வந்து ரேடியோல இதெல்லாம் பேசுவாங்க. 2008 பேசியிருக்காங்க. அவங்களோட அடிப்படை கல்வி மறுக்கப்பட்டதை சுத்தி காமிச்சு எனக்கு வந்து எவ்வளவு பெரிய தீவிரவாதிகளா இருந்தாலும் சரி இல்ல ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுன்றது
ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ அப்போ வந்து என்னன்னா, இது தனிப்பட்ட போராட்டம், ஒரு தனி பெண்ணோட போராட்டம் வந்து உலக போராட்டமா மாறினது இந்த கல்விக்கான குரல்னால மாறினது. அது வந்து வெடிச்சது, ஐ மீன் ஒரு அவங்க மேல சுட்டதுக்கு அப்புறம் அது உலக பிரச்சனையா இன்னும் அதிகமாகி அங்க இருக்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க கல்வி கிடைச்சிருது. அவங்கள சோழப்பூன்ற பேர் எழுதிட்டு இருப்பாங்க. உண்மையாகவே சோழப்பூ தான் ரொம்ப அருமையான ஒரு நபர். நம்ம இன்னும் வந்து வந்து பார்த்தா மேலை நா, ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பத்தி விமர்சனம் என்னன்னா, இவங்க மேலை நாட்டோட பிரச்சார கருவி, அவங்களோட இதெல்லாம் வந்து கலாச்சாரத்தை நம்மகிட்ட புகுத்திடுவாங்க இப்படி எல்லாம் பேசி பேசி, அது வந்து ஒரு விதமான அழிவுகளை நம்ம கொடுத்துரும் அப்படின்னு ஒரு சில பேர் பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க எடுத்துக்கவே இல்லை. என்ன பொறுத்தளவுக்கு கல்வின்றது தேவை, இங்க என் கூட இருக்க எல்லாருக்கும் கல்வின்றது கண்டிப்பா தேவை. கல்வி இருந்தாதான் நல்லா கேள்வி கேட்க முடியும், உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், முதல் என்ன அறிய முடியும், உலகத்தை பத்தி கேள்வி கேட்க முடியும், இந்த உலகத்தை கேள்வி கேட்க முடியும்ன்றப்போ வந்து இன்னும் இந்த உலகத்துல வளர்ச்சி நிறைய நடக்கணும். இந்த நாடு வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு அடிப்படை கல்வி தான் அப்படின்றத திருப்பி 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 சொல்லி அவங்க வந்து சொன்னனால இது வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தனால மலாலாக்கு பெருமை கிடையாது, மலாலாக்கு கொடுத்தனால நோபல் பிரைஸ்க்கு ஒரு பெருமை அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்றப்ப வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்பீச் வந்து யூடியூப்ல இருக்கு, நீங்க அவங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா எடுத்து போய் பாருங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க ஏன், அதாவது எல்லாருக்குமே தெரியும் கல்வியை பத்தி அதோட முக்கியத்துவம் இருக்கு, எல்லா சான்றவருக்கும் தெரியும். பட் ஆனா ஒரு குழந்தை வாயில இருந்து உண்மையாவே ஒரு தேடல் இருக்க ஒரு குழந்தைகிட்ட இருந்து நம்ம கேட்கிறோம் அப்படின்றப்ப நம்ம நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் தெரியும். அப்போ உலக அமைதிக்கு எங்கிறத ஆரம்பிக்க போற ஆரம்ப புள்ளி இதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு உலக குழந்தைகள் தினத்துக்கு நம்மளுக்கு திருமலையசன் ஐயா வந்து ஒரு 4வது மாநாடு நடத்தி அமைதி எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த விதத்துல பல ஆளுமைகளோட பார்வையில அமைதி எப்படி கொண்டாட முடியும், அது மொழியா இருக்கட்டும், ஒரு சமூகமா இருக்கட்டும், மற்றபடி வந்து ஆளுமைகளா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்கள பத்தியும் எடுத்தெடுத்து சொல்றப்ப வந்து இந்த இடத்துல தான் வந்து அவங்களுடைய மிக அவங்களுடைய அந்த விஷன் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம், அடுத்த ஸ்லைட் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுதான் அவங்க கிடைச்ச நோபல் பிரைஸ். ஸோ நோபல் பிரைஸ் வந்து அவங்க வாங்குறப்ப ரொம்ப 17 பருவத்திலே வாங்கினது அந்த நோபல் பிரைஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ அவங்க டைம் மேகசின் இருக்கட்டும், அவங்களுக்கு ஏகப்பட்ட பரிசுகள் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஏகப்பட்ட பட்டங்கள் கிடைச்சிருக்குது. அந்த நாட்டிலேயே வந்து பாகிஸ்தான்லேயே நிறைய அவார்டு கொடுத்தாங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொரு அமைப்புகளையும் இப்போ வந்து கனடாவில் அவங்களுக்கு வந்து ஒரு ஹானர் ஒரு சிட்டிசன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா எல்லா நாட்டுகளும் நிறைய நாட்கள் வந்து அவங்களுக்கு வந்து விசா ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கல்வி அப்படின்றப்ப வந்து எல்லா நாடுகளும் அவங்க வந்து ஒரு ரெட் கார்பெட் வச்சு அவங்கள வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து மலாலாட்டு இருந்து நான் கத்துக்கணும் அப்படின்ற நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு உண்மையாவே மலாலா ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்றது என்னன்னா வந்து நான் இதுல டேக்அவே என்னோட பர்சனல் டேக்அவே அப்படின்றப்ப வந்து என்னன்னா லேர்ன் 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 ஸ்டடி 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 பிகம் யுவர், அதாவது என்னது ரீட் த லீடர்ஸ் ஆர் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இது லீடர் மட்டும் கிடையாது, இது வந்து நம்மள ஒரு ஐ மீன் ஒரு கல்வி வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் கொண்டு போகணும், எந்த அளவுக்கு நம்மளால கல்வியை வந்து நமக்கு தெரிஞ்ச அறிவை வந்து பகிரணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமா நான் எடுத்துக்கிட்ட விஷயம். கண்டிப்பா வந்து மலாலா மாதிரி இன்னும் நிறைய பேரை வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் கல்வி கொடுத்துட்டோம்னா வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம தீர்த்தலாம். கண்டிப்பா இந்த உலக குழந்தைகள் தினத்து அன்னைக்கு வந்து மலாலா பத்தி பேசி பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய திருமலைவாசன் ஐயா அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அவருடைய பணி சொல் தொடரணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நான் ரொம்ப அதிகமா மோட்டிவேட் ஆயிட்டேன் சார். ரொம்ப எனக்கு ஒரு விதமா நீங்க பேச பேச ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சிறப்பான ஆரம்பம். எல்லாம் எது உலகை மாற்றும், ரொம்ப பயங்கரமான கதையெல்லாம் சொல்லாம எது உலகை மாற்றும்னு அழகாக வரிசைப்படுத்திட்டு ஒரு 12 வயசு பெண் குழந்தை கல்வியும் எழுத்தையும் ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணிய செயற்பாட்டில் இறங்கி அந்த உலக உச்சத்தில் இருக்கும் அந்த அமைதி விருது வரைக்கும் போக முடியும் அப்படின்னா அவங்க எவ்வளவு ஸ்திரத்தன்மையில இருப்பாங்கன்றத நல்ல நேரேஷன் இன்னைக்கு விவேகானந்தன் ஐயாவே ஒரு நல்ல சிறந்த கதை சொல்லியா உங்ககிட்ட இது மாதிரியான கதை வாழ்வியல் கதையை கேட்கணும் போல ஆசையா இருக்கு. அது மாதிரியான ஒரு நல்ல நேரேஷன் நல்ல ஒரு கதை சொல்லி இன்னைக்கு விவேகானந்தன் ஐயா கிட்ட பார்த்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா உங்களுடைய நேரத்திற்கு வருகைக்கு. இன்னைக்கு பேச போற 27 தலைப்புகள்ல இது நேரடியாக நம்ம இந்த வயசு குழந்தைகள் இதும் இந்த உயரத்துக்கு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸால அந்த ஸ்திரத்தன்மையால உறுதித்தன்மையால அந்த டிட்டர்மினேஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மோடு இருக்கிறாங்கன்ற உத்வேகமும் இந்த குழந்தைகள் தினத்துல மக்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைச்சிச்சுன்னா பெற்றோர்கள் எல்லாருமே மோட்டிவேட் ஆயிருப்பாங்க. நீங்க எப்படி விவேகானந்தன் ஐயா வந்து 12 வயசு குழந்தைகிட்ட இது மாதிரி செயல்பட்டது இது எனக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் நானும் நிறைய மோட்டிவேட் ஆயிருன்னு சொன்னீங்க இல்லையா.
நீங்க என்ன மோட்டிவேட் ஆனீங்களோ அந்த மோட்டிவேஷன் எனக்கு கிடைச்சிச்சு. இது பெற்றோர்களுக்கும் கிடைக்க வேண்டும், ஆசிரியர்களுக்கும் கிடைக்க வேண்டும், குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும். மலாலாவுடைய வாழ்க்கை அனைவருக்குமான பாடமாக இருக்கிறது. அது மேல் கொண்டு நீங்க போயிட்டு ஒண்ணும் அவங்க குரல்லே நீங்க யூடியூப்ல அந்த அவங்களுடைய வார்த்தையிலே இருக்கு கல்வினா என்ன, அது மாதிரியான வினாக்களுக்கு பதில் இருக்குன்னு போய் கேளுங்கன்னு சொன்னது ஒன்னும் சிறப்பு சார். நன்றி சார், நன்றி. அடுத்த அரை மணி நேரம் மாணவர் கலம் சார். அடுத்த அரை மணி நேரம் பள்ளி மாணவர்கள் என்ன பண்ண போறாங்க, கலந்துரையாட போகிறாங்க. முதல் மாணவியாக நாம் அழைப்பது யாரு அப்படின்னா செல்வி நிவேதா சதுர்முகன் அவர்கள். அவரை தொடர்ந்து பூமியனும் பொக்கிஷத்தை காப்போம் என்ற தலைப்புல நாகரத்தினம் அவர்கள், ஆசிய ஜோதி என்ற தலைப்புல கார்த்திகேயா அவர்கள்,